தீண்டாமை ஒழிப்பு முன்னணியைச் சேர்ந்த திரு சாமுவேல் ராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அண்மை காலமா தென் மாவட்டங்களில்தான் அதிகமாக சாதிவெறி தாக்குதல் நடப்பதை காண முடிகிறது. அந்த மாவட்டங்களின் மக்களின் மனநிலை என்னவாக இருப்பதாக நம்மளால் கணிக்க முடிகிறது? தமிழ்நாடு முழுவதுமே சாதிய மோதல் மற்ற விஷயங்கள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலியை மையப்படுத்தி கற்பனைகளை எட்ட முடியாத அளவிற்கு தொடர்ச்சியான வன்கொடுமை தாக்குதல்கள், மோதல்கள், படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஒரு 6-7 வன்கொடுமைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து நடக்குது. இந்த இந்த வன்கொடுமைகள் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பிளவை அந்த மாவட்டத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. மாவட்ட காவல்துறையும் மாவட்ட வருவாய்த்துறையும் இது போன்ற சம்பவங்களை குறித்து அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க என்பது எதுவுமே நமக்கு வந்து அவங்க நடவடிக்கை திருப்திகரமா இல்லை. குறிப்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர், நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நேற்று நடந்த சம்பவம் மாநகர எல்லைக்குள் நடந்திருக்கு. இந்த மாநகர கமிஷனர் உட்பட இவர்கள் எல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க என்பதை குறித்து அரசு ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கு. மாவட்டத்துல மிக மோசமான ஒரு சாதிய பிளவு ஏற்பட்டிருக்கிறதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.